வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது ஊசி பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சர்ப்ரைஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது நீர்நிலையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏறு கொடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த கொடி ஏறதால பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் உயரம் கூட ஏறி வளரக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த இந்த கொடி. இந்த கொடி பார்த்தீங்கன்னா இதோடைய பொட்டானிக்கல் நேம் இதில் வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஊசி பாலன்னு ரெண்டு வகையான செடியை காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஊசி பாலன்றது ஆக்சி டெல்மா எஸ்குலென்டம் அப்படின்றது தான் இதோடைய பொட்டானிக்கல் நேமு. இது வந்து அஸ்கலாப்டியாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவர இனத்தை சேர்ந்தது. இந்த ஆக்சி ஸ்டெல்மா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வரைக்கும் இலை பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் இலை மாதிரி அப்படி கத்தி மாதிரி சின்ன இலையாக இருக்கும். மூங்கில் இலை மாதிரி தான் இருக்கும் அகலம் நீளம்லாம். இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை விட ரெண்டு மடங்கு நீளமும் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு வகையான கொடிகள் கூட உண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரே விதமான ஒரே பூவில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான இதழ்கள் விரிஞ்சாப்பில் இருக்கும். ஒரு விதமான வெளிர் நீல கலரில் இருக்கும். இலை மாதிரியே ஒரு கத்தி மாதிரி ஒரு காய்கள் கூட உண்டு. அந்த ஏதாவது செடியை நீங்கள் உடைஞ்சிங்கன்னா பால் பெறுவோம். அதனால் இது வந்து அதனால தான் இந்த அஸ்லாந்தாசிய இனத்தில் சேர்ந்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய தாவரம் ஒன்று உண்டு. அது பார்த்தீங்கன்னா லெப்டாடேனியா ரெட்டிகுலேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கிழங்கு மாதிரி கீழே இருக்கும். அதை வந்து பால் முதுகன் கிழங்கு அப்படின்னு சொல்லி கூட கேரளா பகுதிகளில் அதை மருந்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆகினும் இந்த தாவர வர்க்கத்திலே ஊசி பாலன்றதை இந்த பால் முதுகனை காட்டி ஊசி பாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஊசி பாலை தான் ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக உள்ள விஷயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்து இந்த ஊசி பாலை லூப்பஸ் நோயில் எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். லூப்பஸில் ரொம்ப சஃபரானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வெயிலில் கூட போயிட்டு வர முடியாது. அதிகமாக வேர்த்தா கூட மேலே ரேஷஸ் மாதிரி வந்துடும். அதுவும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக ரேஷஸ் வந்துடும். வெயில் படாமல் வாழ்க்கை நடத்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட வேணிங்க அப்படின்னு கூட டாக்டர்கள்லாம் ரெக்கமெண்ட் கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து லூப்பஸில் எரப்ஷன் ஆகி ரொம்ப வேதனைப்படுற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதாவது முடியெல்லாம் உயர ஆரம்பிச்சிடும். கண்ணு பக்கம் வீக்கம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா முழங்கால் விரல் கால் விரல் இதெல்லாம் கூட நல்லா வீக்கமாக இருக்கும். அதில் எப்போ பார்த்தாலும் ஒரு வலியும் ஒரு அரிப்பும் இருந்துக்கிட்டு ஒரு வேதனையும் இருந்துக்கிட்டே இருக்கும். லூப்பஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் முகத்தில் மட்டும் வரக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் பார்த்தீங்கன்னா முகத்தில் மட்டும் வரக்கூடிய லூப்பஸ் வந்து ரொம்ப சர்ப்ளஸாக வெளிநாடுகளில் தான் அதிகமாக பெண்களை தாக்கி ஒரு இருக்கக்கூடிய நோயை இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. லூப்பஸுக்கு வந்து ஒரு காரணமே புரியாத ஒரு நோயை அதை உருவகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட்டோமொபைல் டிசார்டரில் குறிப்பாக அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலில் ஏற்படக்கூடிய கோளாறான ஒரு விஷயம் அப்படின்றத அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு அலர்ஜியில் கூட சேர்க்குறாங்க. இன்னும் சில பேர் இது ஒரு பெக்யூலியரான ஒரு வைரஸ்னால வரக்கூடியது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எதாக இருக்கணும் நம்ம முன்னோர்கள் வந்து லூப்பஸுக்கு இந்த ஊசி பாலையை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சையை கையாடி சௌரியம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊசி பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தோட கொடியை முழுமையும் காய போட்டு அதாவது தண்டெல்லாம் பொடியாகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பொடுமுடை வரைக்கும் இலையாக எடுத்துக்குங்க. காயை நீக்கிருங்க, பூவை சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு இலையாக கொய்து தேவையான அளவுக்கு நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க. இடிக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை பவுடர் பண்ண போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு ஒன் ஹவர் வெயிலில் நல்லா சுள்ளு காய போட்டுங்க. காஞ்சி நல்லா முடமுடப்பானோட மிக்சிலேயும் பொடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு உரலில் கல் உரலில் போட்டு கூட இடித்து பொடி பண்ணலாம். சல்லடையில் சலிக்கலாம், இல்லைன்னா சலிக்காமல் கூட வச்சுட்டு உபயோகப்படுத்தலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நார் மாதிரி ஒரு தன்மை உள்ள ஒரு பொருள் இருக்கும். அதனால் வந்து சல்லடையில் சலித்தா கூட நம்ம வந்து ஒரு அரை கிலோ காய போட்டு பவுடர் பண்ணோம்னா ஒரு காய்கிலோ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு விதமான ஒரு நார் தன்மை இருக்கும். ரெண்டாவது நைஸ் பவுடர் ஆகக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைவாக இருக்கும். எப்படி ஆகினோ இதை வந்து பொடி பண்ணி நீங்கள் வச்சுட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா தேவையான அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணீரில் கலந்து கஷாயம் மாதிரி போட்டு கூட தேன் கலந்து குடிக்கலாம். எப்படியாவது ஏதாவது ஒரு உபாயத்தில் வந்து இந்த ஊசி பாலையை வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு நேரம் பவுடராக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூனு, கஷாயம் இருந்ததுன்னா ஒரு மூணு வேளை ஒவ்வொரு டம்ளர், இப்படி தொடர்ந்து வேறு எந்த பொருளும் சேர்க்க வேணாங்க. தனியாகவே இந்த தாவரத்தை பொடி பண்ணி சாப்பிட்டாலே போதுமானது. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு வியாதியோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு நேரம் மூணு நேரம் இப்படி தொடர்ந்து சாப்பிடவே வேண்டியது.
சும்மா வாயில் மட்டும் தண்ணி குடித்தாலே போதுமானதுங்க. பத்தியம்லாம் சாதாரணமாக நம்ம ரெகுலராக இதுக்கு வந்து கரப்பா சம்மந்தமான உணவு முறைகளை தவிர்த்துட்டு தொடர்ந்து சாப்பிட்டா போதுமானது. நீங்கள் வளர்ந்தவங்கள எங்களை கான்டாக்ட் பண்ணி தான் எல்லா மருந்துகளும் கை மருந்தெல்லாம் செஞ்சு பார்க்குறீங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை எப்படி செய்கிறது அப்படின்றத இன்னும் தெரியல தெளிவாக உங்களுக்கு சொல்லணும். தொடர்ந்து இந்த ஊசிப்பாலையை வந்து விடாமல் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக லூப்பஸோடைய அலர்ஜியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ அதாவது லூப்பஸில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையோட பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இது பிற்காலத்தில் வர வேண்டிய பல நோய்களை வந்து இதை கட்டுப்படுத்தி நிரந்தரமாக சௌக்கியம் பண்ணக்கூடிய ஒரு தாவரம் இது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஊசிப்பாளைய பழைய காலத்தில் அம்மை நோய்கள்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப தீவிரமான முகப்பருவில், அதாவது முகப்பருவம்னா சாதாரண முகப்பருவில் இல்லைங்க, விஷப்பருவுன்னு சொல்லுவாங்க. பெருசு பெருசாக கண்டு கண்டாக வீங்கி இருக்கும், ஜுரமெல்லாம் வரும், தலைவலிக்கும், வாந்தியெல்லாம் எடுப்பாங்க. அதுவும் ஒரு டைம் வைரஸோடைய இருந்தாங்க. அந்த மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பருக்கள், அதிலே மூடு பருவம் அப்படின்லாம் இருக்கும், மண்டப்பருவம் அப்படின்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும், எந்த மாதிரி பருவம் இருந்தாலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையம், ஏன்னா பொண்ணுக்கு வீங்கியும் இந்த ஒரு வைரஸ்னால வரக்கூடியது தான், அம்மை மாதிரி ஒரு விஷயத்தினால வரக்கூடியது தான். அது மாதிரி அம்மையிலேயும் இதை வந்து இந்த தாவரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அதை வந்து ஒரு ரத்த சுத்திக்காக கூட இந்த கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு சௌகரியம் பண்ணிக்கிட்டவங்க கூட இருக்காங்க. லூப்பஸில் கண்டிப்பாக ஊசி பாலையை நம்புங்க, நிச்சயம் சௌகரியமாகும். நன்றி, வணக்கம்.